பிரைஸ்லான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா சுகமாக இருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கேட்போர் உள்ளத்திலே ஒரு பெரிய கிரியை செய்ய அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்களுடன் பேசும்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த செய்தியின் தலைப்பு, மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் செய்யாதிருங்கள். இந்த நாளின் இந்த செய்தியின் தலைப்பு, மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் செய்யாதிருங்கள். நாம் எது செய்தாலும் மனுஷர் காண வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஸோ இங்கே தான் பார்க்குறோம். இந்த மத்தேயு 6:1 என்ன வாசிக்கிறோம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலன் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறோம், இல்லைனாக்கா வழியில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க தர்மம் பண்ணுறோம்னாக்கா அதுக்கு அதை வந்து நம்ம வந்து மனுஷர் பார்க்க வேண்டும், மனுஷர் புகழ வேண்டும், பரவாயில்ல இந்த மனுஷன் வந்து ரொம்ப நல்லவர், இவர் வந்து இப்போ இந்த மாதிரி தர்ம காரியங்கள் இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த தாட் மனுஷரை நம்ம கிடைக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று இயேசு இந்த மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். இது நேரடியாக இயேசுவின் வாயிலிருந்து வந்த புறப்பட்ட வார்த்தை. ஸோ முதல் காரியம், நம் தர்மம் செய்யும்போது அதை எப்படி செய்ய வேண்டுமா, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்ப, முதலாவது தர்மம் செய்யும்போது மனுஷன் வந்து நம்மளை புகழ்ந்துடுற மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. மனுஷன் வந்து ஓ இவர் சூப்பராக பண்ணுறாருன்னு சொல்லிட்டானாக்கா அங்கேயே போயிடுச்சு, நம்ம வந்து கர்த்தரால் புகழப்பட்டவன் அல்ல. ஸோ மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போலவும் உனக்கு முன்பாக தாரை உதவியாதே. மாயக்காரர்கள் வந்து ஆலயங்களில் நான் இந்த ஏழைகளுக்கு வந்து 100,000 ரூபா கொடுக்குறேன், இந்த பில்டிங் ஃபண்டுக்கு வந்து 50,000 ரூபா கொடுக்குறேன், இந்த ஊழிய காரியங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படி மைக்கில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. செய்யாமல் என்ன பண்ணுமா, அவங்களுக்கு முன்பாக தாரை உதவியது, தாரனா என்னது, அது பிரஸ்தாபப்படுத்துவது, செய்வதை பிரஸ்தாபப்படுத்துவது தான் தாரை ஊதுவியாதே என்று இங்கே பார்க்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க வந்து இந்த உலகத்திலே வந்து அந்த பலனை அடைந்து தீர்த்தது என்று தீர்ந்துட்டாங்க. அதாவது நம்ம அவங்க செய்கிற தர்மத்துக்குரிய பலனை வந்து மனுஷரால் புகழப்படுறாங்கள, அவங்களுக்கு அவங்க மத்தியிலே வந்து அந்த பலனை அவங்க அடைந்துட்டாங்க அப்படின்று இந்த வேத வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்போது வந்து நம்ம செய்யும் பொழுது, தர்மத்தை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டுமா, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்த அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. நாம் தர்மம் செய்யும்பொழுது எப்படி செய்யணுமா, ஹெல்ப் பண்ணும்போது உன் வலது கை எப்படி, என்ன உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை கூட தெரியக்கூடாது என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். இந்த காலத்திலலாம் ஏதாவது ஒரு ஒரு நல்லது செஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் டுடே வி ஹெல்ப் தீஸ் மெனி பீப்புள், இத்தனை பேருக்கு 50 பேர் அக்குடும்பங்களுக்கு நாங்கள் அரிசி வாங்கி கொடுத்தோம், 60 குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கொட்டி கொடுத்தோம், இந்த மாதிரி சில பல காரியங்களை வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் போனோம், உடனே என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணிடுறாங்க, எல்லோரும் பார்க்கட்டுமேனு. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து
வெள்ளியரங்கமாய் எல்லாரும் பார்க்குறோம் எல்லாரும் புகழணும் அப்படின்னு நம்ம செய்யவே கூடாது. மாறாக அதை அந்தரங்கத்திலே செய்ய வேண்டும். ஸோ கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்குற ஆலோசனை என்னன்னாக்கா, எச்சரிப்பு என்னன்னாக்கா, மனுஷர் காண வேண்டும் என்று என்னது உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று முதல் காரியம் நம்ம பார்த்தோம். ஸோ நாம் எப்படி தர்மத்தை செய்யணுமா? 6:3, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறத உன் இடதுகைக்கு அது எப்படி இருக்கணுமா, அறியாது இருக்க கடவுது. அப்படியே மறைச்சி மறைமுகமாக அந்தரங்கத்தில் செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம், வெளியரங்கமாய் தேவன் நமக்கு பலனளிப்பார் என்று இந்த வேதத்தினை அந்த முடிவிலே நம்ம இந்த வேத வார்த்தையிலே நம்ம பார்க்குறோம். 2வது, மனுஷர் காண வேண்டும் என்று செய்யாதிருக்க வேண்டிய காரியம், 2வது காரியம் என்னன்னாக்கா, அந்த 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம், மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம் பார்ப்போமா. அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயைக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜபம் பண்ணுகிற விதத்தை சொல்கிறார் கர்த்தர். சிலர்கள் வந்து நம்ம மனுஷர் காண வேண்டும், மனுஷரால் புகழப்பட வேண்டும். ஓ இந்த சிஸ்டரா, இவங்க வந்து 3 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்கப்பா ஒரு நாளைக்கு. ஓ இந்த பிரதரா, இவர் காலையில் எழுந்தாருனாக்கா ஜபம் பண்ணாமல் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டார், ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஜபத்தில் வந்து ரொம்ப வல்லமை பெற்றவர் அப்படின்ட்டு மனுஷர்கிட்ட பேர் எடுக்கணுன்றதுக்காக வந்து நம்ம அந்த ஜபங்களையே ஆலயங்களிலே வீதிகளிலே செய்யக்கூடாது என்று இயேசப்பா இங்கே வந்து சொல்கிறார். 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறார். அப்போது எப்படி இதை ஜபம் பண்ணணுமா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். நீயோ அந்த 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயும் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. அறை வீடுனா என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தனி ரூம் இல்லையா, தனியே காலியாக அமைதியாக இருக்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஸோ இந்த ஜபம் எப்படி இருக்கணுமா, அந்தரங்கமாக இருக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள டைம் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், மனுஷருக்கு தெரியாதவள. ஓ இவங்க ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுறவங்க, இவங்க ரொம்ப நேரம் வேதம் வாசிக்கிறவங்கன்ற மனுஷர்களுக்கு நம்ம தெரியாதவள. நம்ம ஜபிப்பது கர்த்தருக்கு தெரியும். உண்மையாகவே இவன் கர்த்தருக்காக தான் காத்திருக்கிறான், அந்த அறை வீட்டுக்குள்ளே கர்த்தரை நோக்கி தான் ஜபம் பண்ணுறான், மனுஷருக்காக ஷோ காட்டுறதுக்காக பண்ணல அப்படின்றது வந்து இந்த 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் 2 காரியம் பார்த்தோம். மனுஷர் காண வேண்டும் என்று நாம் எதையும் செய்யக்கூடாது. நாம் தர்மம் செய்யும், உதவி செய்கிறோம், ஏழைகள் கொடுக்குறோம்னா கூட மனுஷர் காண வேண்டும் என்றதை செய்யக்கூடாது. ஜபம் பண்ணுறோம் மக்களுக்காக எல்லாம் பண்ணுறோன்னாக்கா மனுஷர் அதாவது மனுஷருக்கு பார்த்து புகழ, அதாவது புகழக்கூடாது. ஓ இவங்க ரொம்ப நல்லா ஜபிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெளியரங்கமாக செய்வதை விட நம்ம வந்து ஒரு அறை வீட்டுக்குள் தனித்திருந்து அந்தரங்கமாய் செய்வதுக்கு அந்த ஜபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. ஸோ 2 காரியங்களே நம்ம பார்த்தோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். கண்களை மூடி நாம் ஜபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இது வந்து வேலைக்காக நன்றி. இதோ ஆண்டவரே அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. நாங்கள் மனுஷர்களுக்கென்று எதுவும் செய்யாதபடி ஆண்டவரே அப்பா, அந்தரங்கத்திலே ஆண்டவரே பிதா பார்க்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அதை கிரியை செய்யட்டுமாப்பா. இதோ ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே சப்பா அந்த வேலை இல்லாமல் ஆண்டவர் வறுமையோடு காணப்படுகிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன். தேவனே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ, ஒரு ஆண்டவரே புதிய வழி வாசலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, பண்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே, துதிக்கு பாத்திரரே, துதியினில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, பண்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே, ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே, ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. பிரியமானவர்களே, எங்களது அனைத்து பாடல் வெளியீடுகளை இலவசமாக கேட்க பார்க்க எங்களது ஆண்ட்ராய்டு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். எங்களது அனைத்து வால்யூம்களை இலவசமாய் கேட்டு மகிழுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.